உலகின் பெருமை வாய்ந்த இளங்களில் ஒன்றாக திறந்த தமிழினத்தின் பழம் பெருமையை மீட்டெடுப்பதற்காக பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் இனத்தின் மொழியின் அடையாளத்தை பழம் பெருமையை மீட்டெடுப்பதற்காக சிறந்த தத்துவங்களையும் கொள்கைகளையும் உருவாக்கி திட்டங்களையும் உருவாக்கி அறிவார்ந்த தம்பிமார்களையும் உருவாக்கி தானே ஒரு சிறந்த தலைமையும் தயங்கி உலகில் இருக்கக்கூடிய சிறந்த சிந்தனையாளர்கள் எல்லோரும் சிறந்த நிர்வாகிகளாகவும் இயக்கத்தின் தலைமை பொறுப்பாளர்களாகவும் இல்லாத முன்மாதிரியாக திறந்து சிறந்த நிர்வாகியாகவும் திகழ்ந்து கடந்த காலத்தினுடைய பெருமையை மொழியின் இனத்தின் பெருமையை ஒரு குறுகிய காலகட்டத்தில் உலகின் எல்லா பாலங்களில் வாழுகிற தமிழர்களின் உள்ளங்களில் ஏற்றி ஒரு சிறந்த அடையாளத்தை உருவாக்கி தந்தை பெரியாரிடத்தில் பெற்ற பயிற்சியை அரசின் மூலமாகத்தான் சட்டத்தின் வழியாகத்தான் அந்த பெருமையை நிலைநாட்ட முடியும் என்பதை கருதி அரசியல் இயக்கத்தை கண்டு அந்த கொள்கைகள் வெற்றி பெறுவதற்காக பாடுபட்டு அந்த கொள்கையை வெற்றியை தான் வாழ்ந்த காலத்திலே கண்டவர் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் அரசியல் <laughs> சித்தாந்தங்கள் எல்லா சித்தாந்தங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் மறுபரிசீலனைக்கு இருக்கிறது ஆனால் பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவுடைய தத்துவங்கள் மட்டும் இன்று வரை மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கப்படாமல் இன்றைக்கும் அந்த தத்துவங்களை சொல்லாமல் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்கிற உலக உண்மையை பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் ஆழ பதிந்திருக்கிறார்கள் அதற்கு அடிப்படையான காரணம் அண்ணாவினுடைய பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்ற மறைந்த முதுபெரும் தலைவர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அண்ணாவுடைய லட்சியங்களை மேலும் மெருகு கூட்டி ஐம்பது ஆண்டு காலமாக அந்த திட்டங்களுக்கு இருந்து செயல்படையும் கொடுத்து மேலும் மேலும் மெருகூட்டி தொடர்ந்து அந்த கொள்கைகள் வாழ்வதற்கான வழியை வகுத்து தந்தார்கள் தந்தை பெரியாருடைய தத்துவங்களை தன்னுடைய தத்துவங்களை கொள்கைகளை திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அண்ணா ஆட்சி பொறுப்பிலிருந்து அதற்கு அரசியல் அங்கீகாரமும் தந்தார்கள் இன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அவர்கள் அண்ணா அவர்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் காலத்தை கடந்து சாகாவரம் பெற்று திகழ்கிறார் என்றால் அவர் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் தங்களுக்கான உரிமை தங்களை பற்றிய நல்லெண்ணம் பேரணியை அண்ணாவிடத்தில் ஏதோ ஒரு இடத்தில் குடிகொண்டிருப்பதாக நம்பினார்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய மறைவுக்கு பிறகும் உலகெங்கும் வாழுகிற தமிழர்களும் தமிழ்நாட்டில் வாழுகிற தமிழர்களும் தங்களுக்கான இடம் அண்ணாவின் உள்ளத்தில் இடம் பெற்றிருந்ததாகவே நம்புகிறார்கள் அண்ணாவில் வாழ்க்கையில் நடைபெற்ற பல சம்பவங்கள் அவர் எல்லோருக்கும் பொதுவானவர்கள் என்பதும் ஏழ்மையின் பிறப்படமாகவும் அவரிடத்திலே எதை பற்றியும் அணுகலாம் என்ற உரிமையும் கொடுத்ததுதான் காலத்தால் அழிக்க முடியாத புகழை அவருக்கு அழித்திருக்கிறது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று தஞ்சாவூரில் முதல் பாராட்டு கூட்டத்தில் கலந்து கொள்கிற போது அமைதிக்கு பெயர் போன என்னாலும் சுயமரியாதை வீரர் ஐயா மண்ணை அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசுகிறார் மாவட்டக் கழக செயலாளராக இருந்து அண்ணா அவர்களே இதுவரையில் நாங்கள் தெரு வீதிகளில் தலை தாழ்ந்து நடந்தோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறது நீங்கள் முதலமைச்சராக வந்திருக்கிறீர்கள் இன்றிலிருந்து நாங்கள் தலைநிமிர்ந்து நடப்போம் என்று பேசினார் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் இறுதியாக உரையாற்றுகிறபோது சொன்னார் அடக்கத்திற்கு பெயர் போன மண்ணையா இப்படி பேசுவது இன்று வரை தலை நிமிர்ந்து நடந்திருந்தாலும் இன்றிலிருந்து நாம் தலை தாழ்ந்து தான் நடக்க வேண்டும் அதைத்தான் நம்முடைய அடக்கத்தின் உருவகமாக காட்ட முடியும் நாட்டு மக்கள் நம்மிடத்திலே மிகவும் எதிர்பார்க்கிறார்கள் அதற்கேற்ப என்னுடைய தம்பிமார்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் சென்னையிலிருந்து தஞ்சாவூருக்கு வருகிற போது எப்போதும் சிதம்பரம் வழியாக வருகிறவர்களுக்கு சிதம்பரத்திலிருந்து தஞ்சாவூரில் சாலை பெருகிற போது ஒரு குழப்பம் தொடக்கமாக இருக்கும் எத்தனை முறை வந்தாலும் அந்த இடத்தில் ஒரு குழப்பம் வரும் இரவு நேரத்தில் அண்ணா காரில் குழந்தைக்கு வருகிறார் குழந்தைக்கு வருகிற வழியில் சிதம்பரத்தில் வழி தவறிவிடுமோ என்று இரண்டாம் ஆட்டம் சினிமா பார்த்து வருகிற தோழர்களை நிறுத்திவிட்டு தஞ்சாவூர் குழந்தைக்கு செல்லுகிற வழி இதுதானா என்று அண்ணா கேட்கிறார் வண்டியில் யார் இருக்கிறார்கள் என்று செல்லாமல் அந்த வந்த தோ இளைஞர்கள் தான் குடித்து கொண்டிருக்கிற பீடியை வேகமாக இழுத்து அந்த வெளிச்சத்தில் உள்ளே பார்க்கிறார்கள் அண்ணா இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு தெரிந்து கொண்டு ஐயோ அண்ணா என்று கையிலிருந்த பீடியை போட்டுவிட்டு இரண்டு இலைகளும் தலை ஓடுகிறார்கள் அண்ணா அழைக்கிறார் வழியை சொல்லிவிட்டு ஓடுங்களப்பா என்று ஆனால் என்றைக்கும் பார்த்து அறியாத தோழர்கள் கூட அண்ணாவின் உள்ளத்தில் அண்ணா அவர்கள் உள்ளத்தில் எப்படி இடம்பெற்றிருந்தார் என்பதுதான் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் ஏழை எளியர் பாட்டாளி மக்கள் தன்னங்களுடைய எண்ணங்களை தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக தங்களுக்கு அவர் சொந்தம் என்று உரிமை கொண்டாடுகிற அளவிற்கு அதனால தான் அவர் மறைந்த பொழுது தமிழ்நாட்டின் எல்லா புறங்களிலிருந்து வந்து குவிந்த இளைஞர்கள் உயிரை பணைய வைத்து வந்தவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது அண்ணாவை பார்த்துவிட்டு சென்று விட வேண்டும் என்று தவித்தார்கள் வாழ்வில் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா சம்பவங்களும் எல்லாவிதமான நினைவுகளையும் தமிழினத்தின் அடையாளத்தை காட்டுவதாகவே அமைந்திருக்கிறது பேரறிஞர் பெருந்தை அண்ணா ஒரு சிறுகதை எழுதுகிறார் என்றால் ஒரு நாடகம் எழுதுகிறார் என்றால் ஒரு கட்டுரை உட தம்பிக்கு எழுதுகிறார் என்றால் தான் பெற்றிருந்த அறிவை தன்னுடைய தம்பிமார்கள் பெற வேண்டும் தனக்கு இணையாக அவர்கள் அறிவு களஞ்சியமாக திகழ வேண்டும் சபையில் யாருக்கும் அஞ்சாதவர்களாக சொற்போரில் வல்லவர்களாக திகழ்ந்திட வேண்டும் தான் பார்த்துகிற பொதுப்பணியில் மக்களிடத்தில் பெரும் மதிப்பை பெற்றிட வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெற்றி பெற்ற அண்ணா அறுபத்தி ரெண்டில் தோல்வியுற்றதற்கு பிறகு அந்த தோல்வியை கடகத் தோழர்களும் தானும் மறப்பதற்காக பெங்களூருக்கு பயணம் செல்கிறார் அங்கே ஜெயவிலாஸ் மாளிகையில் மைசூரில் தங்கியிருக்கிறார் தன்னுடைய தம்பிமார்களுக்கு கடிதம் எழுதுகிறார் நான் எந்த ஊரிலிருந்து வருகிறேன் தெரியுமா ஜெயவிலாஸில் தங்கியிருந்தேன் உனக்கு வேடிக்கையாக இருக்கும் காஞ்சிபுரத்திலே இருக்கிறவர்கள் என் மீது வெறுப்பு கொண்டவர்கள் அல்ல என்னுடைய அரசியலை விமர்சனம் செய்கிறவர்கள் அல்ல என்னை பற்றி அவதூறு பேசுகிறவர்கள் கூட அங்கே அதிகம் கிடையாது ஆனால் என்னுடைய தம்பிமார்களெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் நான் தோல்வியுற்றதற்காக இன்னும் அவர்கள் வருந்துகிறார்கள் இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் மக்கடத்திலே நான் நெருக்கமாக இருக்க வேண்டும் அவருடைய அன்பை மேலும் பெற்றிட வேண்டும் அவர்களுக்காக நான் உடைத்திட வேண்டும் என்கிற உறுதியைத்தான் பெற்றுக்கொண்டு திரும்பி வருகிறேனே தவிர என்னை தோற்கடித்து விட்டார்களே என்கிற ஆத்திரமோ கோபமோ எனக்கு அவரிடத்திலே கிடையாது என்று ஒரு மாபெரும் தலைவனாக உழ உயர்ந்து விட்டதற்கு பிறகும் தன்னை எளிமைப்படுத்தி கொண்ட ஒரு தலைவனாக இன்றளவும் வளர்ந்து வருகிறார் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களைப் போல் கருத்துக்களை பரப்புவதற்கும் மாநிலத்திற்குரிய இனத்தின் உரிமைகளுக்கும் பாடுபடுவதற்காக எல்லா மாநிலங்களிலும் அந்த காலகட்டத்தில் மாநில உரிமைகளையும் இனத்தின் அடையாளத்தையும் உறுதிப்படுத்துவதற்கான தலைவர்களும் இயக்கங்களும் தோன்றியிருந்தால் இன்றைக்கு இந்தியாவில் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே அடையாள எட்டு என்ற எண்ணம் உருவாகி இருக்கிறது முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கொண்டு டெல்லிக்கு சென்ற அண்ணா திட்டக்குழுவின் கூட்டத்தில் கலந்து கொண்டு மன நிறைவளிக்கிற வகையில் தமிழ்நாட்டிற்கு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடை பெறாத போது இதற்காகத்தான் டெல்லியின் தயவுக்காக காத்திருப்பதற்காகத்தான் முதலமைச்சராக ஆனேனா அதற்காகத்தான் டெல்லி வந்தேனா நான் என்னால் ஆனதை செய்கிறேன் டெல்லி தன்னால் ஆனதை செய்யும் என்று சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் எழுச்சி கூட்டங்களை நடத்தி தமிழ்நாட்டின் தேவைகளை முதலமைச்சராக இருந்து கொண்டே மத்திய சர்க்காருக்கு அறைகோளு விட்டவர் பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் அந்த அண்ணாவின் அடையாளத்தை காலங்காலத்தை கடந்து வென்று நிற்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அருமை பெரியவர் இளவழகனார் அவர்கள் தமிழ் மண் படிப்பகத்தின் சார்பில் இந்த வெளியீடுகளை வெளியிடுகிறார் அவை வரவேற்க வேண்டும் அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னதாக ஐயா மண்ணே அவர்கள் சொல்லுவார்கள் அண்ணாவுக்கு தமிழ் மண் மீது மிகப்பெரிய பற்று இருந்தாலும் கூட தஞ்சாவூர் மண் மீது மிக உயர்ந்த பற்றும் பிடிப்பும் பேரணியின் பேருந்தகை அண்ணா அவர்களுக்கு உண்டு தமிழ்நாட்டில் புதிய எண்ணங்களை கருத்துக்களை அண்ணா சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மன்னார்குடியில் பொதுக்கூட்டம் போட்டு அங்கே ஒரு கருத்தை வெளியிட்டால் அந்த கருத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவும் எதிர்ப்பின் அடிப்படையில் அந்த கொள்கைகளை நாம் முன்னெடுக்கலாம் என்று அண்ணா அவர்கள் சொல்லார்களாம் தஞ்சை மண்ணிலிருந்து மீண்டும் மறுபடும் பெறுகிற பேரன் அண்ணாவின் கருத்துக்கள் மீண்டும் தமிழகத்தில் எக்காலத்திலும் நின்று நிலவி இந்த மண் அண்ணாவின் மண் என்று சொல்லுகிற அளவுக்கு நிலவு வேண்டும் அதற்கு அவர்களுடைய முயற்சி வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று முயற்சியை வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் விட உன் சாக்கிரத்தை விட உன் விட வெங்காயம் வழக்குமா விட உன் அறிவு அது